ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இது போல ஒரு ரைட் ஆன் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த அனிமேஷன் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டூல் எடுத்து டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு ஹலோ அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்படி நான் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை நான் அலைன் பண்ணிக்கிறேன், சென்டரை அலைன் பண்ணிக்கிறேன். சென்டரை இப்படி நான் அலைன் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து இந்த டெக்ஸ்ட் லேயரை நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் பென் டூல எடுத்துட்டு, ஸோ இந்த டெக்ஸ்ட் மாலையை நான் என்ன பண்றேன், ஒரு பாத்தை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இது போல நான் இந்த டெக்ஸ்ட் மேலேயே ஒரு பாத்தை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டுக்கு போறேன். இந்த இடத்துல ஸ்ட்ரோக் அப்படின்ற எஃபெக்ட் நான் சர்ச் பண்றேன். ஓகே, இப்படி ஸ்ட்ரோக் அப்படின்னு நான் டைப் பண்ணா இந்த ஸ்ட்ரோக் எஃபெக்ட் இருக்கும். இதை அப்படியே டிராக் பண்ணி ஸோ இந்த டெக்ஸ்ட் லேயர்ல நான் பிளேஸ் பண்றேன். இந்த ஸ்ட்ரோக் எஃபெக்ட் டெக்ஸ்ட் லேயருக்கு நம்ம பிளேஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த எஃபெக்ட்ஸுக்கான கண்ட்ரோல் நமக்கு இங்க கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஆல் மாஸ்க் டிசேபிள் இருக்கும், ஜஸ்ட் இதை நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். இப்படி எனேபிள் பண்ணிட்டு பெயிண்ட் ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நேரா வந்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா ஆன் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை டிராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ரிவீல் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்படி செலக்ட் பண்ண பிறகு அந்த பிரஷ் உடைய சைஸ் டிஃபால்ட்டா 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நான் வந்து 10 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் 10 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த கரண்ட் டைம் இண்டிகேட்டர் ஜஸ்ட் நான் 0 ஃப்ரேம்க்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல எண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் டாகுல் கீயை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் டாகுல் கீ ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த 0 ஃப்ரேம்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆன் ஆயிருக்கும். இப்போ இந்த 0 ஃப்ரேம்ல 100% இருக்கிறது, ஜஸ்ட் நான் 0% அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து இந்த கரண்ட் டைம் இண்டிகேட்டர் ஜஸ்ட் ஒரு 3 செகண்டுக்கு நான் இதை கொண்டு போக்குறேன். ஸோ இப்படி 3 செகண்ட்ல வச்சுட்டு எண்ட் டைம் இப்போ 0 இருக்கிறது நான் 100 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்படி 100 கொடுத்துற பிறகு நம்ம ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், நமக்கு கரெக்டாக கீ ஃப்ரேம் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அதுக்கு நம்ம இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு யூ அப்படின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணா தெரியும். இந்த எண்ட்ல கொடுத்த டாகுல் கீ நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல 0 ஃப்ரேம்ல நமக்கு ஒரு கீ ஃப்ரேமும், அதே நேரத்துல 3 செகண்டுக்கு ஒரு கீ ஃப்ரேமும் நமக்கு ஆன் ஆயிருக்கு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கரெக்டான அனிமேஷன் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த ப்ரீவியூல போயிட்டு ஜஸ்ட் நம்ம பிளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் ஆன் டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அனிமேஷனை கம்போசிஷன் விண்டோவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்றேன். கைஸ், இந்த ரைட் ஆன் டெக்ஸ்ட் அனிமேஷன் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்போசிஷன்ல டெக்ஸ்ட் டூல் எடுத்து தேவையான டெக்ஸ்டை நம்ம டைப் பண்ணிக்கிறோம். அப்படி டைப் பண்ணிட்டு நம்ம டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு பென் டூலை எடுத்து அந்த டெக்ஸ்டுக்கு மேலேயே நம்ம ஒரு பாத்தை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்படி கிரியேட் பண்ணிட்ட பிறகு ஸோ அந்த டெக்ஸ்ட் லேயரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போகணும். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல ஸ்ட்ரோக் அப்படின்ற எஃபெக்ட்ஸை நம்ம சர்ச் பண்ணி அந்த ஸ்ட்ரோக் எஃபெக்டை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு நமக்கு பிளேஸ் பண்ணணும். அப்படி பிளேஸ் பண்ணிட்டு பிறகு எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸுக்கு உண்டான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும். அந்த இடத்துல ஆல் மாஸ்க் டிசேபிள் இருக்கும், அதை நம்ம எனேபிள் பண்ணணும். பெயிண்ட் ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது டிஃபால்ட்டா ஆன் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்றது இருக்கும், அதை நம்ம டிராப் டவுன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ரிவீல் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து ப்ரஷோட சைஸ் டிஃபால்ட்டா 2 அப்படின்னு இருக்கும், அதை நம்ம 10 அப்படின்னு நம்ம மாற்றணும். அடுத்து ஃபைனலாக நம்ம கரண்ட் டைம் இண்டிகேட்டர் 0 ஃப்ரேமுக்கு நம்ம வச்சுட்டு எண்ட் அப்படின்ற டாகுல் கீயை நம்ம ஆன் பண்ணணும். அப்படி ஆன் பண்ணிட்டு டிஃபால்ட்டா அந்த 100% இருக்கும், அதை நம்ம 0% அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும். அடுத்து கரண்ட் டைம் இண்டிகேட்டரை 3 செகண்டுக்கு வச்சுட்டு அந்த எண்டு 0 வச்சிருக்கிறது 100 அப்படின்னு நம்ம மாற்றிட்டு ஜஸ்ட் நம்ம ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஆன் டெக்ஸ்ட் அனிமேஷன் நம்ம கிரியேட் ஆயிருக்கு பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.